ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேமர்ஸ் தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏன்டா நான் 3 நாள் வீடியோவே போடலை அப்படின்ட்டு எல்லோரும் சமகானில் இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா எல்லா பசங்களுக்கும் வர காரணம் தான் நெட்டு காலி ஆகிடுச்சு, அதனால 3 நாளாக கேம் கூட ப்ளே பண்ண முடியல, அதனால் செம்ம கடுப்பாகிடுச்சு. எப்படியோ நான் திரும்ப வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் யாரும் வீடியோ போட மாட்டேன்ட்டு நினைக்க வேண்டாம், நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நெட் இல்லாதனால தான் 2 நாளாக போட முடியல. திருப்பி நான் இப்போ கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கைஸ். சரி, இன்றைக்கி வீடியோவில் என்னடா நான் எப்போ எத்தனை வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யூடியூபராக இருந்தாலும் சரி யூடியூபர் இல்லைனாலும் சரி யூடியூபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரியாது, கம்ப்ரஸர்னால் என்னன்னே தெரியாது. கம்ப்ரஸர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவோட குவாலிட்டி குறையாமல் அந்த வீடியோவோட சைஸை மட்டும் குறைக்கலாம். இப்போ ஒரு 1 GB நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குவாலிட்டி ஒரு HD குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க, 1080 இருக்குது அதோட குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த குவாலிட்டியை கம்மி பண்ணாமல் ஆனால் அங்கே 1 GB சைஸ் இருக்குல்ல, அந்த 1 GB வந்து நீங்கள் 100 MP மாற்றலாம். அதுதான் வந்து வீடியோ கம்ப்ரஸர். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்காது, நிறைய ஆப்ஸ் வந்து குவாலிட்டியும் சேர்த்து கம்மி பண்ணி விட்றோம். அதனால் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து நிறைய பேருக்கு யூடியூபர்ஸாக இருந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். நல்லா ஸ்டார்டிங் டைமில் வீடியோ வந்து 1 GB 1.5 GB இருக்கும். இன்றைக்கி பாதி அப்லோட் பண்ணிவிட்டு மறுநாள் பாதி நெட்டை வச்சு அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு கம்ப்ரஸர் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இப்போ கூட நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மறக்காமல் அந்த கம்ப்ரஸர்னால் என்னன்றதை கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ வந்து நீங்கள் கெயின் மாஸ்டரில் எவ்வளோ ஒரு 1.5 GB அப்படி இல்லைனா ஒரு 2 GB நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் அழகாக 100 MP இல்லை 200 MP அந்த மாதிரி ஃபைலில் ரொம்ப சைஸை கம் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நெட்டு ரொம்ப ரொம்ப மிச்சமாயிடும், அதே மாதிரி வீடியோ குவாலிட்டியும் கம்மி ஆகாமல் இருக்கும். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் அந்த ஆப்பை போய் பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், இந்த ஆப் பார்த்திங்கன்னா நானும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருப்பி காசு கேட்குற மாதிரி ஆகிடும், பே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஆப் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்னு போடுங்க, அப்படி இல்லைனா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேட்டிங்ஸ்லாம் பாருங்கள், 4.6 கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது ரேட்டிங்ஸ்லாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது வீடியோ குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கூட இதில் நான் கம்ப்ரஸ் பண்ணி போடுற வீடியோ தான். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேலரி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து காமிச்சிடும், என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது இங்கே வந்துடும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணவுடனே ஃபைல் சைஸ் வந்து எனக்கு 1 GB காட்டுது. இப்போ அதை நான் வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ரிசோர்ஸ்ன்னு இருக்குல்ல அது வந்து நீங்கள் அதுவாகவே டிக்காக இருக்கும், நீங்கள் அது இல்லைன்னா டிக் கொடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த மீடியம் குவாலிட்டி, மீடியம் ஃபைல் சைஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டில் இருக்குல்ல ஒரிஜினல் ரெசல்யூஷன், ஒரிஜினல் சைஸ் மட்டும் கம்மியாகும், ஆனால் ரெசல்யூஷன் வந்து அதே தான் இருக்கும். அது மட்டும் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்து கம்ப்ரஸ் கீழே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ கம்ப்ரஸ் ஆகும். நடுவில் வந்து ஆடெல்லாம் வர நிறையா வரும், ஆடெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே தட்டி விடுங்க. நிறையா ஆப்புக்கு ஆடு வராமல் ஆப்பே இப்போ பார்க்க முடியறதில்லை, ஆடு வரக்கூடாதுன்னா அதுக்கும் காசு கட்டுற மாதிரி சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் வந்து ஆடெல்லாம் வரும் அதனால் தட்டி விட்ருங்க. இது பார்த்திங்கன்னா வீடியோவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிற டைம் வந்து எடுக்கும். வீடியோவோட சைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது, ஒரு 500 MP இருக்குதுன்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்துடும், இல்லை 1 GB 2 GB இருக்குன்னா நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எப்படியாவது கம்ப்ரஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு 1 GB ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஸ்பீடில் கொஞ்சம் வருதுன்னு நீங்களே பார்த்துட்ருப்பீங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ எதுக்காக நான் முக்கியமாக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ்லாம் இதை தெரியாமல் இருப்பீங்க, தெரியாமல் நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். இது தெரியாமல் ஒரு 1 GB வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதை அப்படியே தூக்கி 1 GB அப்படியே அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா 1 GB நெட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நீங்கள் இப்படி கம்ப்ரஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டியும் கம்மியாகாமல் இருக்கும், கம்ப்ரஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 MP முடிஞ்சிடும், மீதி 900 MP உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ முக்கியமாக மேக் பண்ணி போகலாம் அப்படின்றது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் ஆப் வந்து மொக்கையாக இருக்கலாம். அதனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி மறக்காமல் நாளைக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம் கைஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு அடுத்து ஒரு வீடியோ நல்லா மேக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.